أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد، அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, நாம் தொடர்ச்சியாக 49வது அத்தியாயமாகிய சூரா ஹுஜராத்தினுடைய விளக்கங்களை பற்றி பார்த்து வருகிறோம். அதில் இதுவரைக்கும் 6 வசனங்களுக்குண்டான விளக்க உரைகளை அறிந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த சூராவினுடைய 7வது வசனத்தினுடைய விளக்க உரைகளை பற்றி பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், வஅலமு அன்ன ஃபீகும் ரசூல் அல்லாஹ் லவ் யுதீஉகும் ஃபீ கதீர் மினல் அம்ர் லஅனிதும் வலக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான வஸய்யனஹு ஃபீ குலூபிக்கும் وكره اليكم الكفر والفسوق والعصيان اولئك هم الراشدون. واعلموا மக்களே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்ன ஃபீக்கும் ரசூல் அல்லாஹ், உங்களிடத்தில் இருக்கக்கூடியவர் அல்லாஹ்வினுடைய தூதர் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். லவ் யுதீஉகும் ஃபீ கதீரின் மினல் அம்ர், அதிகமான விஷயங்களில் அவர் உங்களுக்கு கட்டுப்பட்டார் என்றால் லஅனித்தும் நீங்கள் சிரமப்படுவீர்கள். வலாக்கின் அல்லாஹ் ஹப்பப இலைக்குமுல் ஈமான், அல்லாஹ்தான் உங்களுக்கு ஈமானை உங்களுடைய உள்ளங்களுக்கு விருப்பத்துக்குரியதாக ஆக்கி அதனை அழகாக ஆக்கியிருக்கிறான். வ கர்ரஹ இலைக்குமுல் குஃப்ர வல் ஃபுசூக வல் அசியான், அதே போல இறை மறுப்பு, அல்லாஹுக்கு மாறு செய்வது, பாவமான காரியங்களில் ஈடுபடுவது, இதையெல்லாம் வெறுப்புக்குரியதாக இறைவன் ஆக்கியிருக்கிறான் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இந்த இடத்தில் இன்றைக்கு இந்த வசனத்தினுடைய 1வது பகுதியை மட்டும்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், மக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களுக்கு மத்தியில் இறைவனுடைய தூதர் இருக்கிறார். அல்லாஹ் ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும் தெரியுமா, சஹாபாக்கள் எல்லாம் இவங்க தான் அல்லாஹினுடைய தூதர் என்கிற விஷயத்தை தெரிஞ்சுதான் ஈமான் கொண்டாங்க. அப்படி இருந்தும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏன் அவங்களுக்கு சொல்லணும் என்று கேட்டால், எல்லா மக்களினுடைய கவனங்களையும் அல்லாஹ் குவிக்கிறான். உங்களினுடைய கவனங்கள் வேறு பக்கம் போகக்கூடாது. உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இந்த நபரை பொறுத்தவரைக்கும் உங்களோடு இருக்கிற ஏனைய ரிலேஷனை போன்று, ஏனைய மனிதர்களை போன்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. மாற்றமாக இவர் இறைவனுடைய தூதர் என்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்ததாக சொல்லுகிறான், லவ் யுதீஉகும் ஃபீ கதீரின் மினல் அம்ர், அதிகமான விஷயங்களில் அவர் உங்களுக்கு கட்டுப்பட்டு இருந்தார் என்றால், கஷ்டம் யாருக்கு என்று கேட்டால் அவங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான் கஷ்டம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இஸ்லாம்ங்கிறது நாம் பிறந்ததிலிருந்து மௌத்தாகிற வரைக்கும் கடைபிடிக்க வேண்டிய பல ஒழுங்குமுறைகளை கொண்ட ஒரு விஷயம். நம்ம எப்படி வாழணும், என்ன மாதிரியான காரியத்தை செய்யக்கூடாது, என்ன காரியத்தை செய்தால் இறைவனுடைய பொருத்தத்தை பெறலாம் என்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லித்தரக்கூடிய மார்க்கம்தான் இந்த மார்க்கம். இந்த மார்க்கத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு இருக்கிற மிக பிரதானமான முக்கியமான கடமை என்னன்னு கேட்டால், அல்லாஹ் சொல்லுகிறான், ஓமா கான லி முஃமினின் வலா முஃமினத்தின் இதா கதல்லாஹு வரசூலுஹு அம்ரன் அய் யகூன லஹுமுல் கையரத்து மின் அம்ரிஹிம், எந்த மூமினான ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்கள் அல்லாஹும் அவருடைய தூதரும் ஒரு காரியத்தை முடிவு செய்தார்கள் என்றால் அதில் எந்த விதமான சொந்த கருத்தையும் திணிக்கக்கூடாது. இந்த விஷயம் எனக்கு சரி வரல, இது வந்து கஷ்டமாக இருக்குது, இந்த விஷயம் இப்படி இருந்தால் நன்றாக இருக்கும்
என்று எங்களினுடைய எந்த கருத்தையும் சுய அபிப்பிராயங்களை அதுல உள்நுழைக்க கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூலுல்லாஹ் நீங்க ஆசைப்படுற, நீங்க விரும்புற, நீங்க லைக் பண்ற பல விஷயங்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டால் அது உங்களுக்கு சிரமம் என்கிற தகவலை அல்லாஹ் சொல்றான். என்ன காரணம் என்று கேட்டா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இஸ்லாம் என்கிறது இறைவனால் வகுத்து தரப்பட்ட மார்க்கம். அல்லாஹை பொறுத்த வரைக்கும் நாம எப்படி நம்பியிருக்கிறோம், குர்ஆனை படிக்கிற குர்ஆனை வாசிக்கிற சகோதர சகோதரிகள் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். எக்கச்சக்கமான இடங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் கஃபார், கஃபூர், ரஹீம், இப்படி ரவுஃப் என்கிற வார்த்தைகள் அல்லாஹுக்கு பயன்படுத்தப்படும். அல்லாஹ் யார் என்று கேட்டால் இரக்கம் உள்ளவன், பாசம் உள்ளவன், கருணை உள்ளவன், இப்படி பல பெயர்கள் இறைவனுக்கு இருக்கிறது. அப்ப உண்மையிலேயே இறைவன் பாசம் எங்களோட. நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம சில இடங்கள்ல அல்லாஹுவை பற்றி தவறாக நினைக்கிறோம். உண்மையிலேயே அல்லாஹுவை பற்றி நீங்கள் படித்தீர்கள் என்றால் அல்லாஹுவை போன்று பாசம் உள்ள, நேசம் உள்ள ஒருத்தரை கூட எங்களால் பார்க்க இயலாது. அந்த அளவுக்கு பாசம் உள்ளவனாக இருக்கிறான். அப்ப அந்த இறைவன் எங்களுக்கு வகுத்து தந்திருக்கக்கூடிய எந்த ஒரு சட்டத்திட்டமாக இருந்தாலும் சரிதான், இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் வந்து மிக கடினமாக இருக்கிறது, கடைபிடிப்பதற்கு மிக சிரமமாக இருக்கிறது என்று ஒரு விஷயத்தை கூட எங்களால் காட்ட இயலாது. இப்ப அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்துல இப்படி இருந்தால் எங்கட அபிப்பிராயங்களுக்கு, எங்களினுடைய சொந்த கருத்துக்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டால் நன்றாக இருக்கும் என்று நாம எந்த இடத்துல யோசிப்போம் தெரியுமா? எந்த விஷயம் எங்களுக்கு கஷ்ட மாதிரி விளங்குமோ, எந்த விஷயம் எங்களுக்கு சிரமமா விளங்குமோ, அந்த விஷயத்துலதான் நாம ரசூலுல்லாஹ் எங்களுக்கு இப்படி கட்டுப்பட்டா, ரசூலுல்லாஹ் இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணினா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் என்று நாம நினைப்போம். ஆனால் இஸ்லாம்ங்கிறது உண்மையிலே ஈஸியான மார்க்கம். நாம ரசூலுல்லாஹ்க்கு மேலாக, அல்லாஹுக்கு மேலாக எந்த ஒரு விஷயத்தை நாமளாக கற்பனை பண்ணினாலும், நாமளாக நினைத்தாலும் அதெல்லாம் அல்லாஹ் வகுத்து தந்திருக்கிற சட்டதிட்டங்களுக்கு அப்பால கஷ்டமான ஒன்றாகத்தான் இருக்கும். இப்ப பாருங்க, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யுரிதுல்லாஹு அன் யுஹஃபிஃபா அன்கும் வஹுலிகல் இன்சானு லைஃபா. எப்படி சொல்றான்னு கேட்டா, உங்களோட விஷயத்துல அல்லாஹ் எதனை விரும்புகிறான்னு கேட்டா லேசானதை தான் விரும்புகிறான். அதே போல வமா ஜால அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ், இந்த மார்க்கத்துல எந்த ஒரு சிரமத்தையும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் ஆக்கல்ல. நீங்க ஏனைய மதங்களை போன்று ஏனைய அனுஷ்டானங்கள் கிரிகைகள் இருக்கிறது, அந்தந்த மதத்தவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய காரியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய சிரமமாக இருக்கும். கதிர்காமத்திலிருந்து ஜஃப்னாக்கு நடந்து போ, இங்கிருந்து அங்க நடந்து போ, நாக்கில ஈட்டியால குத்தி, இப்படியெல்லாம் நிறைய சிரமமான சட்டதிட்டங்கள் மற்ற மதத்துல இருக்குது. டான்ஸ் ஆடிக்கொண்டே பலத்த சிரமமான காரியங்களை செய்து கொண்டே செல்லுவார்கள். காரணம் என்னன்னு கேட்டா அவர்கள் நினைக்கிறார்கள், இந்த காரியத்தை செஞ்சாதான் இறைவன் எங்களை நேசிப்பான், கடவுளுடைய பொருத்தத்தை பெறலாம் என்று அவங்க அப்படி யோசிக்கிறாங்க. அதனாலதான் ஒரு கட்டத்துல நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா இருக்கும், ஒரு கட்டத்துல என்ன செய்யறாங்கன்னா ஒரு பாதிரியார் சொல்லுகிறார், நீங்கள் இயேசு பெருமானை நேரடியாக பார்க்க வேண்டும் என்றால், அவரை நீங்க சந்திக்கணும் என்று கேட்டா நீங்கள் உண்ணாவிரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப சொன்ன உடனே அவருடைய பேச்சை நம்பி கிட்டத்தட்ட பல மக்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, 80க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டார்கள், அதாவது பட்டினி சாவு, பசியோட இருந்தே மரணித்தாங்க என்கிற செய்தியை இன்றைக்கு கூட நீங்க வெப்சைட்ல பார்க்கலாம். அப்ப என்ன காரணம் என்றா, மற்ற மதத்துல இறைவனை திருப்திப்படுத்தணுமா, இறைவன் உங்களை நேசிக்கணுமா, அதற்காக வேண்டி உங்களை நீங்கள் வருத்தி கொண்டாலும் பிரச்சனை இல்லை, அந்த காரியத்தை எல்லாம் நீங்க செய்யணும் என்று பிற மதங்கள் சொல்கிறது. ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சட்டத்திட்டத்தை நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரிதான், இதெல்லாம் கஷ்டம், இது சிரமம் என்று சொல்றதுக்கு ஒரு விஷயம் கிடையாது. எந்த அளவுக்கு என்று கேட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர் வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர், அல்லாஹ் உங்களுடைய விஷயத்தில் லேசை விரும்புகிறான், கஷ்டத்தை விரும்பல்ல என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு அமல்கள் விஷயத்துல ஏதாவது கட்டளை பிறப்பித்தால் எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு எது முடியுமோ, எது சாத்தியமோ, எதை செய்ய பொதுவான எல்லா மக்களுக்கும் முடியுமோ அந்த மாதிரியான காரியத்தை தான் சொல்லுவாங்க. அப்ப அப்படி இருக்கிற நேரத்துல சில தோழர்கள் என்ன பாக்குறாங்க தெரியுமா, ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க,
அல்லாஹ்வின் தூதரவர்களே, இன்னா லஸ்னா கஹை அதிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரவர்களே, நாங்களோ உங்களை மாதிரியான அமைப்புல இல்லையே யா ரசூலல்லாஹ். கத கஃபரல்லாஹு லக மா தக்கதம மின் தம்பிக வமா தாஹர், உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னித்திருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது நீங்க எங்களுக்கு என்ன அமலை சொல்லித்தாரீங்களோ அந்த அமல் எங்களுக்கு போதாது, இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லித்தாங்க, நிறைய சொல்லித்தாங்க என்று சில தோழர்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லா இப்ப இன்றைக்கு இருக்கிற மாதிரி நம்ம மக்கள் வந்து சொல்றாங்க, மூலவை நீங்க தொழுவிக்கிறது போதாது, கியாமுள்ள தொழுகை நீங்க ரெண்டவருக்கு தொழுவிங்க, மூணவருக்கு தொழுவிங்கன்னு சொன்னா அவர் வந்து ஏச போறாரா, அல்லது செய்ய ஏழாண்டு நிர்வாகத்துல சொல்ல போறாங்கன்னா? கிடையாது, கண்டிப்பாக செய்வாங்க. ஆனால் அன்றைக்கு ரசூலுல்லா இதை எப்படி பார்த்தாங்க தெரியுமா? நபி தோழர்கள் நல்ல விஷயத்துல ஆர்வமாக இருக்கிறாங்க, அவர்கள் கேட்பதை நாங்கள் செய்து கொடுப்போமே என்று ரசூலுல்லா பார்க்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக அவர்களினுடைய கோபத்தினுடைய அறிகுறி முகத்தில் தென்படுகிற அளவுக்கு ரசூலுல்லா கோபப்பட்டாங்க. கோபப்பட்டுட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மிக கடுமையாக அதிகமாக பயப்படக்கூடியவன் நான், அதே போல இறைவனை பற்றிய அறிவு எனக்குத்தான் இருக்கிறது, நான் உங்களுக்கு எதனை சொல்கிறேனோ அதனை நீங்கள் செய்யுங்கள் என்று ரசூலுல்லா சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு கட்டத்துல அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய ஒரு செய்தி நீங்க புகாரியில பார்க்கலாம். என்ன செய்தி என்று கேட்டால், கான அப்துல்லாஹி யுதக்கிரு நாஸ ஃபீ குல்லி ஹமீஸின், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இருக்கிறாங்களே, அவர்கள் அவர்களினுடைய மக்களுக்கு எப்ப பயான் பண்ணுவாங்க தெரியுமா? வியாழக்கிழமை மட்டும்தான் பயான் பண்ணுவாங்க. அப்ப சில தோழர்கள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஒரு தோழர் கேட்டுகிறார், லவதித்து அன்னக தக்கர்த்தனா குள்ளையோம், இப்னு மசூத் அவர்களே, நீங்க எங்களுக்கு வாரத்துல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பயான் பண்றீங்க, நீங்க இதை டெய்லி செஞ்சா, தொடர்ச்சியா செஞ்சா, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அறிவுரைகளை சொல்லினால் எங்களுக்கு சிறப்பா இருக்குமே என்று கேட்கிறாங்க. அப்ப உண்மையிலேயே மார்க்கத்தை படிக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. இப்ப இன்றைக்கு கூட நாம 40 வயசு 50 வயசு இருக்கலாம், குர்ஆனை கூட முழுமையா படிக்கல. அப்ப அப்படி இருக்கிற பொழுது டெய்லி பயான வச்சு மார்க்கத்தை படிப்பதற்கு ஒவ்வொரு நாளும் 5-6 hours ஒதுக்கினா கூட தப்பில்லை என்கிற அளவுக்கும் எங்கட சிந்தனைகள் பேசும். ஆனால் இப்னு மசூத் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் ஏன் நீங்க சொல்ற மாதிரி டெய்லி பயான் பண்ணாமல் இருக்கிறேன் என்றால், அதாவது நான் உங்களுக்கு சோர்வை சலிப்பை ஏற்படுத்தி விடுவேன் என்று நான் பயப்படுகிறேன். ஏனென்றால் அதாவது கமா காரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யத்ஹவ்வலுனா பிஹா மகாஃபத்து ஸஆமதி அலைனா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எப்படி அறிவுரை சொல்வார்கள் தெரியுமா, எங்களுக்கெல்லாம் சலிப்பு ஏற்பட்டு விடும், போர் ஏற்பட்டு விடும் என்பதை பயந்து விட்டு விட்டு ரசூலுல்லாஹ் அறிவுரை சொல்லுவாங்க. அப்ப டெய்லி எல்லாம் பயான் நிகழ்ச்சி இல்லை, அப்ப டெய்லி நீங்க மார்க்கத்தை படிப்பதற்கு 5-6 hours ஒதுக்குங்க, 10 hours ஒதுக்குங்க என்று சொல்ற மார்க்கம் இல்ல, அவ்வளவு ஈஸியான மார்க்கம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால், இப்படி எக்கச்சக்கமான சட்ட திட்டங்களை நாம சொல்லலாம். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த இரவு தொழுகை, இரவு தொழுகையினுடைய விஷயத்துல அல்லாஹ் தூதரவர்கள் தொழுகிறார்கள், நபித்தோழர்களும் தொழுகிறாங்க. ரெண்டாவது நாள் பார்த்தா பள்ளி கொஞ்சம் கூடுதலா இருக்குது, நிறைய மக்கள் வந்திருக்கிறார்கள். மூன்றாவது நாள் பார்த்தா பள்ளி வந்து வழிஞ்சு நிரம்புது. நாலாவது நாள் பாக்குறாங்க பள்ளியில கிரவுட் என்றால் அப்படி ஒரு கிரவுட், ரசூலுல்லா பள்ளிக்கு வரல, இரவு தொழுகை தொழுவிப்பதற்கு ரசூலுல்லா சமூகம் தரல. ரசூலுல்லா பள்ளிக்கு வந்தாங்க, ஃபஜ்ர் தொழுகை முடித்ததன் பிற்பாடு நபித்தோழர்கள்ட்ட சொன்னாங்க, நான் ஏன் வரல தெரியுமா, நீங்களெல்லாம் தொழுகைக்கு இங்கே வந்திருக்கிறீர்கள், ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்கிற விஷயம் எனக்கு தெரியாமல் இல்லை, எனக்கு தெரியும், நான் ஏன் அப்ப வரல என்று கேட்டால், லாகின் ஹஷீது அன் துஃப்ரலா அலைக்கும், உங்களுக்கு இரவு தொழுகை கடமையாக்கப்பட்டு விடுமோ என்று பயந்துதான் நான் வரவில்லை என்று ரசூலுல்லா சொல்றாங்க. அப்ப மார்க்கத்தினுடைய எந்த ஒரு சட்டத்திட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் ஈஸியா இருக்குது. அப்ப அந்த ஈஸியான மார்க்கத்துல வைத்து நாம எந்த ஒரு விஷயத்தை சிந்திச்சாலும் சரிதான், இந்த விஷயத்துல ரசூலுல்லா இப்படி மாற்றியமைக்கணும், ரசூலுல்லா இந்த விஷயத்துல எங்களுக்கு உடன்படணும், எங்களினுடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளணும் என்று நாம எந்த விஷயத்தை யோசிச்சாலும் அதெல்லாம் எங்களுக்குத்தான் சிரமமா போவோம், அது ரசூலுல்லா கொண்டும் பெரிய விஷயம் இல்லை என்கிற கருத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டத்துல வந்து எந்த அளவுக்கு என்று கேட்டால், இப்ப 5 hours தொழுகை இருக்குது, அந்த தொழுகையை வந்து இமாம்கள் எப்படி தொழுவிக்கணும் என்கிற செய்தியை வந்து ரசூலுல்லா சொன்னாங்க. இமாம்களை பொறுத்த வரைக்கும் சிலர்கள் ஹாஃபில்களாக இருக்கலாம்,
சிலர்களுக்கு வந்து குர்ஆன்ல ஒரு சில ஜுசூக்கள் மட்டும்தான் பாடமா இருக்கும். அப்ப அப்படி இருக்கிற பொழுது ஒவ்வொருத்தரும் தங்களினுடைய திறமையை காட்டுவதற்கு நினைச்ச மாதிரி நினைச்ச சூறாக்களை எல்லாம் நீண்ட சூறாக்களை எல்லாம் ஓத இயலாது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இமாம்களை குறித்து சொல்லுகிற பொழுது, யா யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்ன மிங்கும் முனஃபிரின், உங்கள்ல சில இமாம்கள் இருக்கிறாங்க மக்களை எல்லாம் வெறுப்பேத்துகிறார்கள் சொல்லிட்டு சொன்னாங்க. உங்களில் யாராவது மௌமூம்களுக்கு மக்களுக்கு தொழுவிக்கிறதா இருந்தா சுருக்கமாக தொழுது கொள்ளட்டும். ஏனென்றால் பின்னால் இருக்கிற மௌமூம்கள் சிலாக்கள் நோயாளிகளாக இருப்பாங்க, சிலாக்கள் சில தேவைகள் இருக்கும், அவசரமா கடையை மூடிட்டு வந்திருப்பாங்க, அவசரமா போகணும் என்கிற ஒரு நிலை இருக்கும். நீங்களா பெரிய திறமையை காட்டுறேன்னு நினைச்சு சூரா பக்கராவை ஆனிம்ரான ஆரம்பிச்சிங்கன்னா பின்னால உள்ள மக்களுக்கு கஷ்டமா போயிடும் என்று ரசூலுல்லாஹ் தடுத்திருந்தாங்க என்கிற செய்தியை பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு செய்தி எப்படி வரும்னு கேட்டால், அதாவது முஆத் இப்னு ஜபல், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இவங்க யாரெண்டா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து தொழுதுட்டு தன்னுடைய சமுதாய மக்களுக்கு போயிட்டு தொழுவிப்பாங்க. அப்ப தொழுவிக்கிற நேரத்துல ஒரு நாள் இஷாவுடைய டைம், என்ன சூறாவை ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? சூரா ஃபாத்திஹா ஓதி முடிஞ்சு அடுத்தது ஆரம்பிக்கிறாங்க மாடு, சூரா பக்கரா, பெரிய ஒரு சூரா, குர்ஆன்லேயே பெரிய ஒரு சூரா, 286 வசனங்கள். அப்ப ஒரு மனிதர் என்ன பாக்குறாருண்டா, இது இன்றைக்கு முடியாது, சரி அதனால என்ன பண்ணுவோம்னு கேட்டா தனியாக பிரிஞ்சு நின்று தொழுகிட்டு பெய்தாரு. அப்ப அடுத்த நாள் சில மக்கள் கேட்டாங்க, எல்லா மக்களும் யோசிச்சு பாருங்க, எல்லா மக்களும் அந்த ஜமாத் தொழுகையில இருக்கிறாங்க, ஒரே ஒரு மனிதர் தான் அந்த இடத்துல இருந்து அதாவது பெக்காகி போறாரு. அப்ப இந்த விஷயத்தை பத்தி அதாவது சில தோழர்கள் எப்படி கேட்டாங்கன்னா, நீங்கள் முனாஃபிக்கா, நீங்க முனாஃபிக்கா ஆயிட்டீங்களா என்று கேட்கிறாங்க. அந்த மனிதர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் ரசூலுல்லாட்ட சொல்லுவேன் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாட்ட போய் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எப்படி சொல்லியிருக்கணும், ஏப்பா சுவாசிக்கிற காற்று பிடிக்கக்கூடிய கரங்களா இருக்கலாம், நடக்கக்கூடிய கால்களா இருக்கலாம், இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இறைவனுக்காக நீங்க ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல சூரா பக்ராவை ஓதி முடிப்பதற்கு எவ்வளவு நேரம் போகும், ரெண்டவர் போகுமா? 24 மணி நேரத்துல ரெண்டவரை சரி நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஒதுக்க வேண்டாமா என்றல்லவா எங்கட மூளை எங்கட கெசிங் அப்படி சொல்லும், அப்படி ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கணும். ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் அவர்களை அழைத்து சொன்னார்கள், நீங்க குழப்பவாதியா, நீங்க குழப்பத்தை உண்டு பண்ண பாக்குறீங்களா என்று ரசூலுல்லாஹ் கண்டிச்சிட்டு கடுமையாக 3 தடவை திரும்ப திரும்ப கேட்டுட்டு சொன்னார்கள். நீங்கள் ஓதுறதா இருந்தா சூரத்துல் லுஹா இருக்கிறது, சூரத்துல் லைல் இருக்கிறது, சூரத்துல் ஷம்ஸ், சூரத்துல் ஆலா போன்ற சின்ன சின்ன சூறாக்களை ஓதி தொழுவிக்கலாமே. அப்ப நீங்களா திறமையை காட்டணுங்கிற பேர்ல பெரிய ஒரு சூறாவை ஓதுறதை பொறுத்த வரைக்கும் அதற்கு தடை இருக்கிறது. அப்ப பாத்தீங்களா, இந்த மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி சிந்திச்சாலும் சரி ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டேலா, இது கஷ்டம் அதுக்காக வேண்டி சிலாக்கள், இல்லை இல்லை சுபகு தொழுகிறது கஷ்டம் தானே, அப்படி வரக்கூடா. நீங்க கஷ்டம் என்கிறத எதை வச்சு ஒப்பிட்டு பார்க்கணும்னு கேட்டால், பிற மதத்தை பாருங்க, இஸ்லாத்தை பாருங்க, அப்படி நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நீங்கள் கடவுளுக்காக வேண்டி லட்சம் லட்சமாக கோடி கோடியாக பள்ளிவாசல்ல கொண்டு வந்து கொட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட ஒரு தலைப்பு, இறுதியாக ஒரே ஒரு செய்தியை பாருங்க, எந்த அளவுக்கு என்று கேட்டால் இமாம் ஜமாத்துடைய தொழுகை இருக்குது. ரசூலுல்லாஹ் கடுமையாக வலியுறுத்தி சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் தனியாக தொழுவதை விட ஜமாத் தொழுகையில சேர்ந்து தொழுவுனீங்கன்னா 25 அல்லது 27 மடங்கு கூடுதல் நன்மை இருக்குது என்று சொன்ன ரசூலுல்லாஹ் இன்னொரு நேரத்துல சொல்றாங்க, யாரெல்லாம் இந்த ஜமாத் தொழுகைக்கு வரலையோ நான் ஒருவரை என்னுடைய இடத்தில் நிப்பாட்டி விட்டு இமாமாக நிப்பாட்டி விட்டு வராதவர்களை எல்லாம் தீயிட்டு எரிப்பதற்கு என்னுடைய மனம் நாடுகிறது என்று ரசூலுல்லாஹ் கடுமையாக எச்சரித்த ஒரு விஷயம். அப்ப அப்படியாப்பட்ட ஒரு கடுமையான தொழுகைக்கு ஜமாத்துடைய தொழுகைக்கு நீங்கள் வந்தாலும் மிக சுருக்கமாக தொழுவிக்க வேண்டும் என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது. அப்படியான நேரத்துல கூட ஒரு தோழர் வருகிறார், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இத்திபாடு குணு மாலிக் அவங்க சொன்னாங்க, அதாவது எனக்கு கண் பார்வை கொஞ்சம் குறையா இருக்குது, கண் விளங்காம இருக்குது, அதே நேரத்துல என்னுடைய வீட்டில இருந்து உங்களோட பள்ளிக்கு வர்றதாக இருந்தால் கடுமையான இருட்டு சேரும் சகதியுமாக இருக்கிறது, ஆகவே நீ ரசூலுல்லாஹ்ட்ட அனுமதி கூட கேட்கல. ரசூலுல்லாஹ்ட்ட எப்படி சொல்றாங்கன்னா, நீங்க எங்கட வீட்டுக்கு வாங்க,
வந்து ஒரு இடத்துல தொழுங்க, அந்த இடத்தை நான் தொழக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்கிறேன் என்று இத்துபானு பின் மாலிக் அவங்க சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் இங்க இருந்துட்டு சொல்லல, நீ எப்படி சொல்லுவ, ஆல்ரெடி என்னிட்ட அனுமதி கேட்டியா, இதெல்லாம் ஹராமாச்சே. ரசூலுல்லாஹ் சொல்லல. என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், அப்படியா நான் வருகிறேன் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அவங்க வீட்டுக்கு போறாங்க, ஒரு இடத்துல தொழுகிறாங்க. அந்த இடத்தை இத்துபானு பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு தொழக்கூடிய இடமாக எடுத்துக்கொண்டார்கள் என்கிற செய்தியை பார்க்கலாம். அப்ப உண்மையிலேயே எங்களை மனசுக்கு தெரியுமா இல்லையா, எங்களுக்கு பள்ளிக்கு போக இயலாது, கடுமையான காய்ச்சலா இருக்குது, தலைவலியா இருக்குது, நடக்க இயலாம இருக்குதுண்டா, நீங்க வீட்டுல இருந்து கொண்டு தாராளமாக தொழுவலாம், மார்க்கத்துல அனுமதி இருக்குது. அப்ப முழுக்க முழுக்க ஈஸியான ஒரு மார்க்கத்துல இருக்கிறோம். அதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்துல சொல்லுகிறான், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களிடத்தில் இருப்பது இறைவனுடைய தூதர். லவ் யுதீஉகும் ஃபீ கதீரின் மினல் அம்ர், அதிகமான விஷயங்கள்ல அவர் உங்களுக்கு கட்டுப்பட்டார் என்றால் கஷ்டம் உங்களுக்கு தான். உண்மையில கஷ்டமா இல்லையா? சஹாபாக்கள் சில சஹாபாக்கள் விரும்புனாங்க, நான் வந்து திருமணமே முடிக்க மாட்டேன், டெய்லி நோம்பு முடிச்சு கொண்டே இருப்பேன், டெய்லி நான் தூங்க மாட்டேன், இரவு தொழுகையில் நான் ஈடுபட்டு கொண்டிருப்பேன். இந்த தோழர்களினுடைய விஷயங்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டுப்பட்டு இருந்தால் உண்மையிலே கஷ்டம் எங்களுக்கு தானே. அப்ப இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்று கேட்டால், இந்த மார்க்கம் ஈஸியாக இருக்கிறது, ஈஸியாக இருக்கிற மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, மாற்றினால் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு கட்டுப்பட்டால் சிரமம் எங்களுக்கு என்கிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். இதனுடைய மற்ற பகுதியினுடைய விளக்கத்தை நாளை தினம் பார்க்கலாம் என்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.